ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பைக் ரிவ்யூ வீடியோ. போன வீடியோவில் வந்து ஒரு இவி வெஹிக்கிள் தட்டு ஏத்தர வந்து நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து என் கையில் வந்து Z1000 நினைக்காதீங்க, இது வந்து ஆக்சுவலாக ஒரு இதுவும் ஒரு இவி தான். அண்ட் இதோட பேர் வந்து பிராணா. அண்ட் இதை பற்றி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இது ஆக்சுவலி மேனுஃபேக்சர்டு இன் கோயம்புத்தூர். அண்ட் இதோட டிசைனருமே வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர் தான். ஸோ இந்த பைக்கோட டீடைல் ரிவ்யூ அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இஃப் யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் சல்மான் அண்ட் ஃபாலோ சல்சார் கே சான்ஸ். ஸோ இந்த பைக்கில் வந்து மொத்தம் ரெண்டு வேரியன்ட் இருக்குது, தட் இஸ் கிராண்ட் அண்ட் எலைட். நம்ம கீழே இருக்கிறது வந்து கிராண்டு, தட் இஸ் ஸ்லோ பட்ஜெட். எலைட் வந்து எலைட் பீப்புளுக்கு செஞ்ச வண்டி. ஸோ எலைட் வந்து ஆக்சுவலாக தீபாவளி தான் ரிலீஸ் ஆகுது, இப்போ நம்ம கிட்ட வந்து கிராண்ட் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வண்டியோட மைலேஜ் தட் இஸ் 130 கிட்ட வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து நாலு மோட்ஸ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்டில் பார்த்துருவோம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் பைக் மாதிரி இதில் வந்து ரெண்டு டிஸ்க் இருக்கும், தட் இஸ் டபுள் டிஸ்க்கு. அண்ட் ஏன் இது கொடுத்துருக்காங்க எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, பட் ரெண்டுமே இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ன். ஹார்ன் சவுண்டுமே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கு. ஸோ இது வந்து நாலு மோட்ஸ் இருக்குது, ப்ராக்டிஸ், டிரைவ், ஸ்போர்ட்ஸ். ஸோ இதில் அதுக்கப்புறம் ரிவர்ஸ். ரிவர்ஸ் வந்து ஜஸ்ட் 5 km/h தான் போகும். அதுக்கப்புறம் ஒரு அப்ரைட்டான ஒரு ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கில் ஸ்விட்சு. செல்ஃப் ஸ்டார்ட்டை பற்றி பார்த்துருவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா முறுக்குனாலே வண்டி போகும். பட் எதுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரில, சரி அது கூட பரவாயில்ல. இந்த டேங்க் கேப் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் வந்து எலக்ட்ரிக் வண்டி, பட் ஒரு லுக்குக்காக தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபர்தராக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அண்ட் இங்கே வந்து பிராணாவோட பேட்ச் தான், பிராணா. இது நம்ம ஸ்டிக்கரை பிக்க வேணாம், ஒரு புது வண்டி. அண்ட் இதோட கிராஃபிக்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்துருங்க. லாஸ்ட்டாக வந்து இதோட சினிமேட்டிக் வீடியோ வந்து நான் போடுவேன். ஸோ அதையும் வந்து ஸ்கிப்பாக நம்ம பார்த்துட்டே இருங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கிராண்டோட பேட்சும் கொடுத்துருக்காங்க. சரி அப்படியே பேக்குக்கு வந்துருவோமா. பேக்கில் வந்து அதே 17-inch அலாய் தான். அண்ட் இதில் சிங்கிள் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்விஎம்மோட பேட்ச் அங்கே இருக்கும். இதுவுமே வந்து அலுமினியம் தான், நார்மல் எல்லா வண்டியிலும் வர்றது தான். அண்டு டெயில் செட்டப் வந்து இதுவும் எல்இடி தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பச்சை கலர் போர்டு வரும், இவி போர்டு வரும், நம்பர் போர்டு வரும். அண்ட் இந்த பேக் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே இதை வெட்டி இன்னொரு ஃபோட்டோ நான் கம்பேரிசன் போட ட்ரை பண்ணுறேன். நிஞ்சா 300 பேக் சைடு. அதுக்கப்புறம் வந்து சீட்டுமே வந்து இப்போ ஆக்சுவலாக கவர் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சீட் கம்ஃபர்ட் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பட் பில்லினா போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கான். அவன் கொஞ்சம் ஹைட்டினால கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கான். மேபி கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகும்போது உங்களுக்கு மேபி கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்றபடி எனக்கு வந்து ரைடிங் பொசிஷன் ஓகே, ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ரைடிங் பொசிஷன் தான். லுக்குமே வந்து ஒரு ஸ்போர்ட்டியான லுக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட சினிமேட்டிக்கை பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு மோட் இருக்குல்ல, இது வந்து ப்ராக்டிஸ் மோடில் இருக்குது. ப்ராக்டிஸ் மோடில் வந்து ஆக்சுவலாக டாப் ஸ்பீடு வந்து 40 or 60 நினைக்கிறேன். தென் ட்ரைவ் மோடில் வந்து டாப் ஸ்பீடு வந்து 100. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து டாப் ஸ்பீடு வந்து 130 போகும்னு சொல்லியிருந்தார். ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் இருக்குது. ஒவ்வொரு மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இதில் வந்து மைலேஜ் சேஞ்ச் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் இந்த வண்டி வந்து நீங்கள் சென்னை, அரவிஸ், கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம்னு இருந்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து ஷோரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நம்ம சென்னை நகர் மெட்ரோக்கு பக்கத்துலேயே வந்து எஸ்பிஎம் பிராணான்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஷோரூம் வந்து காட்டும். ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ நியூ டு மை சேனல் டு சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் சல்மான் அண்ட் ஃபாலோ சல்சார் கே சான்ஸ் இன்ஸ்டாகிராம்.